ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைக்கை வாங்கின புதுசில் நல்லா மைலேஜ் தந்திருக்கும், பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்திருக்கும். ஒருவேளை நம்ம பைக்கை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணாத காரணத்தால் இப்போ அந்த பைக்குடைய மைலேஜும் பர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சிருக்கும். ஒரு பைக்கில் மைலேஜ் குறையுதுன்னா அதுக்கு இந்த ஒரே ஒரு விஷயம்தான் காரணமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு பல விஷயங்கள் காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு பைக்கை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுன்னா அந்த பைக்கில் கரெக்டான டைமில் கரெக்டான கிலோமீட்டரில் இன்ஜின் ஆயிலை மாற்றுறது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி அந்த பைக்கில் இருக்கிற முக்கியமான பாகங்களை கவனம் செலுத்தி பராமரிக்கணும். அந்த வகையில நம்ம பைக்ல முக்கியமா பராமரிக்க வேண்டிய ஒரு பொருள் தான் ஏர் ஃபில்டர். அது எப்படிடா மைலேஜும் பர்ஃபார்மன்ஸும் ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ண அதிகமாகும்னு சொல்றேன்னா, உதாரணத்துக்கு நம்ம நல்லா ஆரோக்கியமா வாழணும்னா நம்ம சுத்தமான காத்தை சுவாசிச்சாதான் ஆரோக்கியமா வாழ முடியும். அதே மாதிரி தான் பைக் இன்ஜினுக்குள்ள போகிற காத்து சுத்தமா இருந்தாதான் இன்ஜின் லைஃப் அதிகரிக்கும், உள்ள போற எரிபொருள் நல்லா முழுமையா எரிஞ்சு மைலேஜும் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். இந்த ஏர் ஃபில்டர் தான் இன்ஜினுக்குள்ள போற காத்துல இருக்கிற மாசை வடிகட்டி சுத்தமான காத்தை இன்ஜினுக்குள்ள அனுப்புது. அப்போ இன்ஜினுக்குள்ள போற காத்து சுத்தமா இருக்கணும்னா ஏர் ஃபில்டரும் சுத்தமா இருக்கணும், நல்ல கண்டிஷன்ல இருக்கணும். ஏர் ஃபில்டரை கிளீன் பண்ணி பராமரிக்கிறதுக்கு மெக்கானிக் ஷெட்டுக்கோ இல்ல சர்வீஸ் சென்டருக்கோ போகணும்னு அவசியம் இல்ல, வீட்ல இருந்தே அதை கிளீன் பண்ணி பராமரிக்கலாம். பொதுவா ஏர் ஃபில்டர்ல ரெண்டு டைப் இருக்கு, பேப்பர் டைப் ஏர் ஃபில்டர், ஸ்பாஞ்ச் டைப் ஏர் ஃபில்டர். இப்ப வர மாடர்ன் பைக்ஸ்ல எல்லாம் பேப்பர் டைப் ஏர் ஃபில்டர் தான் கொடுக்கறாங்க. இந்த பேப்பர் டைப் ஏர் ஃபில்டரை கிளீன் பண்றது கடினம். கம்ப்ரஸ்டு ஏர் இருந்தா கிளீன் பண்ணலாம், இல்ல காத்தடிக்கிற பம்ப் இருந்தா கிளீன் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் டைப் ஏர் ஃபில்டரை கிளீன் பண்ணி யூஸ் பண்றதை விட 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை புதிய ஏர் ஃபில்டரை வாங்கி மாத்துவதுதான் சிறந்ததா இருக்கும். இந்த பேப்பர் டைப் ஏர் ஃபில்டருடைய விலை குறைந்தபட்சம் 200 ரூபாய் தான் இருக்கும். ஒருவேளை உங்க பைக்ல ஸ்பாஞ்ச் டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்திருந்தாங்கன்னா அதை கிளீன் பண்ணியே நம்ம பயன்படுத்தலாம். நீங்க கொஞ்சம் மாசடைஞ்ச பகுதியில் உங்க பைக்கை ஓட்டுறீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு முறை உங்க ஏர் ஃபில்டரை கிளீன் பண்ணி போடுங்க. இல்ல நான் கொஞ்சம் தூய்மையான பகுதியில் தான் இருக்கேன்னா 8,000 to 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஏர் ஃபில்டரை கிளீன் பண்ணி போடுங்க. இப்ப ஸ்பாஞ்ச் டைப் ஏர் ஃபில்டரை எப்படி கிளீன் பண்றதுன்னு பாப்போம். பொதுவா ஏர் ஃபில்டர் பைக்கோட ரைட் சைடுல இருக்கும், இல்ல லெஃப்ட் சைடுல இருக்கும், இல்ல சீட்டுக்கு அடியில் இருக்கும். ஏர் ஃபில்டரை வெளியே எடுத்த பிறகு அதுல இருக்கிற ஸ்பாஞ்சில பெட்ரோலை ஊத்தி புழிஞ்சு விடுங்க. புழியும் போது பெட்ரோலோட சேர்ந்து மாசுக்களும் வெளியே வந்துடும். ஸ்பாஞ்சை கிளீன் பண்ணும் பொழுது ரொம்ப டைட்டா பிழியாதீங்க, இல்லனா ஸ்பாஞ்ச் கிழிஞ்சிடும், மீடியமா பிழிஞ்சு விடுங்க. இத பாத்தீங்கன்னாலே தெரியும் ஏர் ஃபில்டர்ல எவ்வளவு தூசி இருந்திருக்கு, இப்ப அது ஓரளவுக்கு வெளியவும் வந்துருச்சு. ஏர் ஃபில்டர் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு மெட்டல் மெஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த மெட்டல் மெஷ் எதுக்குன்னா, ஒருவேளை ஏர் ஃபில்டருடைய தன்மை போயிருச்சுன்னா ஏர் ஃபில்டர் அரிச்சு இன்ஜினுக்குள்ள போகாம தடுக்க தான் இதை வச்சிருக்காங்க. ஏர் ஃபில்டரை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பைக்ல எந்த இடத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சு கரெக்டா க்ளோஸ் பண்ணுங்க. இந்த ஸ்பாஞ்ச் டைப் ஏர் ஃபில்டரை எப்ப புதுசா வாங்கி மாத்தணும்னா, இதை கிளீன் பண்ணும் பொழுது இந்த பஞ்சு சுலபமா கிழியற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப ஒரு புதிய ஏர் ஃபில்டரை வாங்கி மாத்துங்க. நன்றி.